வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்டான கடலைப்பருப்பு சிக்கன் வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்ப்போம். ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துப்போங்க. மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுக்கிற கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். இது கூட 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி ஏற்றுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி ஏற்றுக்குங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துப்போம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவை சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கலந்து வச்சுக்குங்க. தவா வச்சுக்குங்க. நல்லா 1 கரண்டி ஊற்றி நல்லா மெலிசாக தீத்திக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 பக்கம் நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், 1 பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுருவோங்க. இன்னொரு சைடும் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போங்க. இருக்கத்தையும் இதே போல சுட்டு எடுத்துப்போங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டஃப்பிங்க்கு சிக்கன் ரெடி பண்ணிப்போம். பேன் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. 1 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. 1 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கேரட்டும் வந்து நல்லா வதங்கட்டுங்க. பாருங்க, கேரட்டு வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துப்போங்க. 250 கிராம் சிக்கன், எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்து மிக்சியில் வந்து 1/5 அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ சிக்கனை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்படியே சிக்கன் வந்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துப்போங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்படியே பாருங்க, சிக்கன் வந்து நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துச்சுங்க. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, வந்து இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப்பிங் வச்சு ரோல் பண்ணிப்போங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்படி வந்து ரோல் பண்ணிக்கோங்க, இப்படி மடிச்சுக்குங்க. இப்போ இந்த சைடு, இப்போ இந்த சைடு, இப்போ அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நல்லா சுவையான டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.